சர்வதேச 3வது காத்தாடி திருவிழா அமைச்சர்கள் துவக்கி வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தை கிழக்கு கடற்கரை சாலையில் தமிழ்நாடு சர்வதேச 3வது காத்தாடி திருவிழா வெகு விமரிசையாக துவங்கியது. வரும் 18ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெறும் விழாவினை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் முன்னிலையில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் மற்றும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதில் பிரான்ஸ், ஜெர்மனி, தாய்லாந்து மற்றும் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து 200க்கும் மேற்பட்ட வீரர்கள் தங்களது காத்தாடிகளை காட்சிப்படுத்தினர். இதில் அழகிய வண்ணங்களில் நுணுக்கமான வடிவமைப்புகளுடன் டால்பின் மீன்கள், கம்பீரமான சுறாக்கள், காளை மாடுகள், விசித்திரமான ராட்சத காத்தாடிகள் காண்போரை வியக்க வைத்தது. இன்று இந்த நிகழ்வை சர்வதேச காற்றாடி பறக்கவிடும் இந்த திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த விழா கடந்த 2 ஆண்டுகளும் 2022-2023 நடைபெற்றது. 2022 சற்று ஏறக்குரிய ஒரு 150 பட்டணங்கள் விட்டு ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு 250 இந்த காற்றாடிகளை இங்கே பறக்க விட்டுள்ளோம். பட்டங்கள் இல்லை இல்லை காற்றாடி காற்றாடிகளை பறக்க விட்டுள்ளோம். இந்த விழாவில் சற்று ஏறக்குரிய 7 நாடுகள் கலந்து கொண்டுள்ளது. அதாவது இந்தியா, பிரான்ஸ், வியட்நாம், மலேசியா போன்ற ஒரு 7 நாடுகள் கலந்து கொண்டு 250 பட்டங்களை 45க்கு மேற்பட்ட பட்டம் விடும் வீரர்கள் கலந்து கொண்டு இந்த விழாவை நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.